ஹாய், ஹலோ, வணக்கம் எம்சிஏ ஃபேமிலி மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, நம்ம தோட்டத்தில் நம்ம வளர்த்துற மாடு வந்து கண்ணு போட்டுட்டாங்க. கண்ணு போட்டுறது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க. பட் என்ன ஆச்சுன்னா, மேடம் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் திடீர்னு கண்ணு போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம கண்ணு போட்ட வீடியோ எடுக்க முடியல. செவ்வாய்க்கிழமை மணிக்கு முருகனே வந்து பிறந்த மாதிரி காலக்கண்ணாக போட்டாங்க. கண்ணு போட்டதுன்னு சொன்ன உடனே கிளம்பி போயிட்டேங்க. போனோடனே இங்கே வந்து தன் மகனை வந்து கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து மாட்டுக்கு வந்து டெலிவரி ஆனோடனே சில பல ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் என்ன விற்கிறீங்க? பேர் என்ன? இது பேர் பருத்தி கொட்டை, தட்டை கொட்டை, பாசிப்பயிர், கொள்ளு. இதெல்லாம் வந்து எதுக்கு வைக்கணும்? வேவிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, வந்து நஞ்சு கொடி வந்து வெளியேற்றுறதுக்காக வந்து சர்க்கரையை இந்த கொள்ளெல்லாம் வேக வச்சு கொடுப்பாங்க. நம்ம கண் வந்து இன்னுமே வந்து நஞ்சு கொடி வந்து போடாமல் இருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து நஞ்சு கொடி போடுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரம் நஞ்சு கொடியே போடலைங்க, 4-5 மணி நேரம் ஆகியுமே போடல. அப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி கண் வந்து மாடு வந்து நஞ்சு கொடி போடாமல் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் சொல்லி ஒரு 1 hour 2 hours வந்து நஞ்சு கொடி வந்து போட்டுட்டா, இருந்தாலும் வந்து மடி வந்து ரொம்ப வீங்கின மாதிரியே இருந்தது. சரி, எதுக்குன்னு எல்லாத்தையும் ஒருக்கா டாக்டரை வர சொல்லி பார்த்துக்கலாம் ப்ராப்பரான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்ங்க. இந்த மாட்டு கழுத்தில் வந்து ஒரு பச்சை கலரில் கட்டியிருக்காங்க. கம்பிக்குள்ளேயே போகிறாங்க. பேர் எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு வேணா கமெண்ட் மாதிரி பின் பண்ணி விடுறேன். இது வந்து வந்து கண்ணு வந்து மாடு வந்து போட்டால் வந்து நஞ்சு கொடி போடுறதுக்காக இத்தனை ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணுவாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, நஞ்சே போடலை. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆயுமே நஞ்சு போடாமல் தான் இருந்தா. சரி, அதுக்குள்ளே போய் சீம்பால் கறந்தோம், போய் காய்ச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம்ங்க. அந்த கேப்பில் வந்து நஞ்சு கொடியை போட்டாங்க. மாடு வந்து நஞ்சு கொடியை போட்ட உடனே எடுத்து சாப்பிடதாங்க பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து நாய் சாப்பிடாத இடத்துல அந்த மாதிரி தூக்கி போடணும். இங்கே மரத்தில் தூக்கி போட்டாங்க, தெரியுதுங்களா? நஞ்சு மரத்தில் தூக்கி போட்டாங்க, ஏன்னா வந்து நாய் சாப்பிடாத இடத்துல தான் போடணும். அப்புறம் டாக்டர் வந்து அவரோட செக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு கால்சியம் சத்து குறைபாடாக இருக்கனால மருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டு போனார். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.